ஹலோ எவ்ரிவன். உலகத்தில் எடுத்துக்கிட்டால் நம்ம நிறைய மிஸ்ட்ரிஸ்டான பிளேஸ்லாம் இருக்குது, இன்னும் மர்மமான பிளேஸ்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாப்பிக்கில் வந்து மிஸ்ட்ரீஸான அந்த பிளேஸ்லாம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பேசுகிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள மிஸ்ட்ரீஸான ஒரு பிளேஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெளியில் எங்கேயாச்சும் கடலில் கிடைக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டோம்னா அது வந்து நிறமற்றது. ஸோ தண்ணிக்கு வந்து கலர் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் வந்து இந்த ஒரு ஏரியில் உள்ள அந்த தண்ணி மட்டுமே ஒரு மிஸ்ட்ரீஸாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இளஞ்சிவப்பு கலராக இருக்குது. நம்ம வந்து அந்த தமிழில் போட்டிருக்க மாதிரியே பயங்கரமாக இளஞ்சிவப்பு கலராக இருக்கும். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி இளஞ்சிவப்பு கலரில் தோற்றம் அடிக்கும். ஸோ இதுக்கு வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து பல ரிசர்ச் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன காரணமே அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சில அங்கே இருக்க உள்ள பாக்டீரியாக்கள் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த ஏரியை பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவோட பேர் வந்து லேக் ஹீலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரி ஹீலியர் அப்படின்ற ஏரி. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து மேற்கு பகுதியில், ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் கிட்டத்தட்ட 600 மீட்டர் நீளம் லென்த் இருக்குது, அதே போல் 250 மீட்டர் வித்து இருக்குது, அகலம் இருக்குது. ஸோ இதுவளோ பெரிய அகலமான இந்த ஏரி பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து கடலுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரி ஃபுல்லாமே இளஞ்சிவப்பாக தோற்றம் அளிக்குது. பட் அந்த காலத்தில் இந்த ஏரியில் வந்து அதிகமாக உப்பு எடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஏரியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கடலில் கிடைக்கிறத காட்டிலும் இதில் வந்து 10 மடங்கு இல்லை 15 மடங்கு அதிக அளவு உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ 20ஆம் நூற்றாண்டு வரையும் அவங்க வந்து உப்பு எடுக்கிறதுக்கு தான் அவங்க அந்த ஆஸ்திரேலியா உள்ள அந்த லேக் ஹீலியர் என்ற ஏரியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கடுத்து இது வந்து ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு இயற்கை அதிசயங்கள், ஆஸ்திரேலியாவில் உள்ள பல அதிசயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து இயற்கை அதிசயங்களாக வந்து இந்த லேக் ஹீலியர் ஏரியா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே உப்பு எடுக்கிறதில்ல. பட் இந்த ஏரியாவோட அந்த மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இளஞ்சிவப்பு கலராக தான் தோற்றம் அளிக்கும். இதுக்கு வந்து யாருமே வந்து இது வந்து இந்த காரணத்தினால தான் வந்து இந்த ஏரியா மட்டும் இளஞ்சிவப்பு கலராக மாறி இருக்குதுன்னு இன்னும் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மிஸ்ட்ரீஸான ஒரு உண்மையாக இருக்கிறது தான் வந்து இந்த லேக் ஹீலியர் என்ற ஏரி, இந்த லேக் ஹீலியர் என்ற ஏரி. ஸோ இதை பற்றின அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னாப்பா. ஸோ இது இதை பற்றிக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கூகுளில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லேக் ஹீலியர்னு போட்டாவே வரும், ஃபுல்லாக இளஞ்சிவப்பு கலராக இருக்கும், கடலுக்கு பக்கத்தில் உள்ள ஏரி, பயங்கர உப்புத்தன்மையான ஏரி. ஸோ இதில் சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ப ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.